நீங்க போய் பார்த்தாலுமே அவனே தேடி வந்தாலுமே பிரச்சனை உங்களுக்கு தான் சொன்னேன். சொல்றது உனக்கு புரியுதா? அர்த்தம் நீயும் போக வேணாம், அவனும் தேடி வர வேண்டாம். அவனே ஒரு வருஷம் சென்று அப்படி மினியில் நீ அவங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா சிறைக்கு போற நிலைமை வரும், சிந்தனை மாறும், புத்தி செயல வந்து கடப்பான், நிம்மதியா வாழக்கூடிய விடாது, உங்களை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அவன் திருமணமே அவனை இப்ப நீ பண்ணிக்கிறேன்னு கூட பண்ணிக்க மாட்டான். பரதேசம் போற நிலைமையில் இருக்குது ஜாதகம். அர்த்தம் புரியுது சொல்றது? ஒரு வருஷம் விடுங்க, அவனே வருவானா, நீங்க போவானாங்க. எப்ப செஞ்சிட்டு இருந்த? எங்க? எந்த கோவில்? இடத்துக்கு வராதுக்குள்ள வேற ஒரு இடத்துல வேற ஒரு தாவல எங்கயோ போய் வாக்கேட்டு இருக்கீங்க, எங்கயோ புடிச்சிருக்கீங்க, பாத்துருக்கீங்க, என்னமோ பண்ணிருக்கீங்க, எங்கன்னு கேளுடப்பா. தாரமங்கலம் அக்கரைப்பட்டி சின்ன பம்பட்டி அப்படி மற்ற ஊர்ல எங்காவது போய் உத்தரவு கேட்டாங்கன்னு கேளுடப்பா. ஊரோட சொல்லுற வீட்டுல இருந்தேன், வெள்ள பைய மாட்டிக்கிட்டு வெள்ள துணி போட்டுக்கிட்டு ஒரு குடுகுடுப்பு காரம் போல மூட்டுல பிரச்சனை தொந்தரவு தேடி வந்து ஏதாவது சொன்னாடாப்பா. கொடகி மாதிரி யாராவது சொன்னாங்களா? வீட்டுல நான் நவம்பர்ல இருக்கும்போது சொல்றாங்க. வரல இங்க எப்படி சொல்றான்னு பாக்கிறதுக்கு வந்திருக்கியா? வேற எதுவும் சொல்லக்கூடாது. வரவே இல்ல, யாரும் பாக்கவே இல்ல, எங்கயும் போகவே இல்ல. இல்லம்மா, நான் போய் பாக்கல. யாருமே போய் பாக்கல.
எங்க இருக்கும்போது வந்து கேட்டாங்க, எங்க இருக்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? மகன் பேர் என்ன? வயசு? 24. 1, 2, 3, 4, 5. என்ன ஒரு சொன்ன? நீ தாரமங்கலம். தாரமங்கலத்துல எங்க இருக்கிற? பவளத்தானா? யாரோ சொல்லிதாண்டா இங்க வந்திருக்கா, யாரோ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி இருக்கிறாங்கடா. அது உண்மையா பொய்யான்னு பாக்குறேன். தெய்வம் வந்து நிக்கிதடப்பா, எடு படிக்கிறன்னு கேட்டுக்கோ. நீ நாடு விட்டு நாடு வந்தாலும், இடம் விட்டு இடம் வந்தாலும், இந்த தெய்வம் இந்த இடத்துல என்ன சொல்லுதோ அதுதான்டா உத்தரவு. சேர்க்கையில கெட்டு போன, சேர்க்கையில அழிஞ்சு போன, நல்ல குழப்பில்ல, நல்ல வாழ்க்கைல பரதேசம் போறான்டா. உன் பேச்ச கேட்க மாட்டான், ஒத்துழைப்பு நிக்க மாட்டான். சம்பாதிக்கிற பணம் கூட நாலு பணம் மீதி அல்ல. இன்னைக்கு அரண்மனை இருளப்பா, உன்னோட குடும்பம் இருளப்பா. ஊரே ஒரு நாயம், உனக்கு மட்டும் ஒரு நாயம். ஊரே ஒரு கச்ச, நீ மட்டும் தனி கச்ச. நிம்மதி வாக்கல்ல, உன் மகனால கண்ணீருதான் கசந்து போகுதப்பா. உன் மகனால கண்ணீருதான் கசந்து போகுதப்பா. இப்ப கேளுடா, கொஞ்சம் அப்படி வலிவா. அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், 1100 காசு சொல்லிட்டான். சீக்கிரம் வாங்கிட்டு வா. கேக்குற பதில் தான் வாக்குறோம். உங்களுக்கு தான் நல்லது, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்தது கேட்டுட்டு வரும். மூணு மூன்று இருக்கு. என்ன பண்ற? குடி குடி. எங்க உனக்கு வாய் பேசாத வார்த்தை சொல்றாங்களா? அப்ப கேட்டு நட கிளம்பு. எங்க வாடா, இங்க எதுக்கு வந்த நீ முதல்ல?